அடிதடி வழக்கில் சிக்கிய பின்னணி பாடகர் மனோவின் மகன்கள் தலைமறைவாகிவிட்டதால் போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை ஆலப்பாக்கத்தைச் சேர்ந்த கிருபாகரன் மற்றும் மதுரவாயிலைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் ஆகியோர் வளசரபாக்கத்தில் உள்ள கால்பந்து பயிற்சி அகாடமியில் பயிற்சி பெற்று வருகின்றனர். பயிற்சி முடித்து அங்குள்ள உணவகத்தில் சாப்பிட சென்ற அவர்களை பின்னணி பாடகர் மனோவின் மகன்கள் சாகிர், ரஃபிக் ஆகியோர் தாக்கியதாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் விசாரணை நடத்திய வளசரவாக்கம் போலீசார் ஆபாசமாக பேசுதல், தாக்குதல், கொலை மிரட்டல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தற்போது தலைமறைவாக உள்ள இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.